தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்தவர்தான் விஜயகாந்த். இவருக்கு விஜயராஜ் எனும் மற்றொரு பெயரும் உண்டு. இயக்குனர் காஜா விஜயராஜ் என்னும் பெயரை விஜயகாந்த் என மாற்றி வைத்தார். கடந்த 1978 தமிழ் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய இவர் தமிழ்நாட்டின் முன்னணி நடிகராக இருந்தார். 1979 இவர் நடிப்பில் வெளிவந்த அகல் விளக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. மேல் கோர்ட்டை அவமதித்த குற்றத்தையும் சுமத்த வேண்டியது இருக்கு. என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான் மட்டும் நினைக்காதீங்க. அதனைத் தொடர்ந்து நீரோட்டம், சட்டம் ஒரு இருட்டறை, சிவப்பு மல்லி, மெட்ராஸ் வாத்தியார், வைதேகி காத்திருந்தாள், சின்ன கவுண்டர், வானத்தை போல இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். 1990 பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து 1991 இவர் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் படம் 100வது படமாக வெளிவந்து புதிய சாதனைகளை படைத்தது. இந்த படம்தான் இவருக்கு கேப்டன் என்னும் அடைமொழியை தேடித்தந்தது. 1993 தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார். அப்போதுதான் விஜயகாந்த் தேமுதிக நிறுவன தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். ஆனால் மற்ற தொகுதியில் போட்டியிட்ட இக்கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலர் தோல்வியை தழுவினர். 2011 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றிதான் அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை தேடித்தந்தது. 2011 முதல் 2016 தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார். தமிழக அரசியலில் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக உருவெடுத்தது தேமுதிக. தேசிய கட்சியின் தலைவர்களையே தனது வீட்டிற்கு வரவழைத்து சந்திக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா விஜயகாந்தையும் வீட்டுக்கு வரவழைத்து சந்திக்கும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தார். அதன்பின் நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா முன்பு கையை நீட்டி எதிர்த்து குரல் எழுப்பியவர் விஜயகாந்த். இப்படி தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக பார்க்கப்பட்ட தேமுதிகவின் நிலை இப்போது பரிதாபகரமாக காணப்படுகிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 14 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 20,78,000 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை சந்தித்தது. வாக்கு விகிதத்தில் 5.19% வாக்கு விகிதமும் குறைந்தது. அதன்பின் நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 103 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. அந்த தேர்தலில் 10,34,384 வாக்குகளை பெற்று 2.39% வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து தேமுதிகவில் இருந்து விலகியவர்கள் திமுக, அதிமுகவில் ஐக்கியமாகினர். அரசியலில் பெரும் சரிவை சந்தித்த அவர் உடல் ரீதியாகவும் பெரும் சரிவை சந்தித்தார். சிறுநீரக பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தொடர் சிகிச்சைக்காக கடந்த ஆண்டு July 7 அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்றார். August 20 மீண்டும் சென்னை திரும்பினார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு அவ்வப்போது உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. அரசியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட அவருக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சினையால் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். 5.52 கடன் பாக்கி காரணமாக தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் வீடு, கல்லூரி ஆகியவை ஏலத்திற்கு வந்திருப்பதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயகாந்துக்கு சொந்தமான ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி ஆண்டாள் அழகர் கல்வி அறக்கட்டளை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி ஆரம்பித்து 20 நிலையில் கல்லூரி மேம்பாட்டு பணிகளுக்காக வங்கியில் கடன் பெற்றுள்ளனர். கடன் மற்றும் வட்டி தொகை 5,52,73,825 செலுத்த தவறியதால் கல்லூரி மற்றும் விஜயகாந்தின் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என வங்கி நிர்வாகம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து பிரேமலதா அளித்த பேட்டியில், எங்கள் பொறியியல் கல்லூரியின் வளர்ச்சிக்காக வாங்கிய கடன்தான் அது, சட்டப்பூர்வமாக அந்த பிரச்சனையை சந்தித்து மீண்டு வருவோம் என்று கூறியிருக்கிறார். ஒரு 5C வந்து ஒரு லோன் ரீபே பண்ண வேண்டியிருக்கு. அதுதானே வழியே வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அட்மிஷன் பீரியட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கல்லூரியில். ஒரு 2 எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பட் அவங்க நிறைய டைம் கொடுத்தாச்சு, இன்னைக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதை நாங்கள் உறுதியாக சட்ட ரீதியாக
இதை கையில் எடுத்து நாங்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக நாங்கள் நிச்சயமாக தீர்வு காணுவோம். இப்படி அடுத்தடுத்து வரும் சோதனைகளால் பின்னடைவை சந்தித்து வரும் தேமுதிக மீண்டு வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.